ரோட்டே கிடக்குது தேர்ட்டியில் செகண்ட் ஷிஃப்ட்டு Hey guys, welcome to our YouTube channel. நீங்க வந்து என்ன பார்க்க போறோம்னா மாருதி சுசுகி ஆம்னி பத்தி பார்க்க போறோம். ஓகே, இது வந்து ஜப்பானீஸ் கார் மேக்கர் சுசுகியும் மாருதி ட்ரை பண்ணி செஞ்ச காரு. ஓகே, இதோட இன்ஜின் பத்தி சொல்லணும். இது வந்து 800cc இன்ஜின் பிளேஸ்மெண்ட் வந்து டிரைவர் சீட் கடியில் இருக்கு. இது வந்து பெட்ரோல் அண்ட் கேஸ்ல ரன் ஆகும். இது வந்து பேக் வீல் டிரைவ் கார். இது வந்து ஓகே, இதோட டயர் பத்தி சொல்லணும். இது வந்து 12-inch டயர்ஸ். டயர் சைஸ் வந்து 140, 145, 80 or 12. ஓகே, இதோட ஹெட்லைட்ஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து நார்மல் ஹாலோகன் லைட்ஸ் தான். ஓகே, அது கிரில் பற்றி சொல்லணும்னா இதுக்கு வந்து கிரில் கிடையாது. பிகாஸ் இதில் வந்து டிரைவர் சீட்டுக்கு அடியில் தான் இன்ஜின் இருக்கு. ஸோ அதனால் முன்னாடி ஏர் வென்டிலேஷனுக்கு கிரில் கிடையாது. இது ரேடியேட்டர் எல்லாமே இன்ஜின் கடியில் தான், அதாவது டிரைவர் சீட்டுக்கு அடியில் தான் இருக்கும். ஓகே, இது வந்து டபுள் வைப்பர்ஸ் வந்துருக்கு. அப்புறம் இதுதான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற அந்த நாசில். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண ரிவ்யூ மூவர்ஸ் தான். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக இது வந்து ஒரு அடிஷ்னல் செட்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பேக் வியூ பற்றி சொல்லலாம். இது வந்து அப்படியே பாக்ஸி ஷேப்பில் தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர் லேம்ப்ஸ், அப்புறம் வந்து ரிஃப்ளெக்டர் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து அடிஷ்னலாக வந்து ஸ்ட்ரோப் லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அப்புறம் ரிவர்ஸ் லைட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த காரில் கேஸ் ஃபிட்டிங்ஸும் இருக்குது. இப்போ அதையும் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் கேஸ் ஃபிட்டிங்ஸு. இங்கே தான் கேஸ் அடிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் டிஃப்ரெண்ட்டாக பெட்ரோல் அடிக்கிறது வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அண்டு சரி, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அடுத்து இன்னும் இன்டீரியர் போயிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான். ஏன்னா ஒரே டோர் வர ஒரு 6 பேர் சொல்லணும் நுழையலாம். ரெண்டு டோர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இன்டீரியர்ஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து உள்ளே வந்து மொத்தமாக டிரைவரோட 8 பேர் உட்காரலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுலேயே 3 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி இடம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இதை ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். பேசஞ்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தூக்குனீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. அப்புறம் டோர் நீக்கிறதுலாம் விண்டோ நீக்கிறதா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லைட் பண்ணுற விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பின்னாடி விண்டோஸ் வந்து நீக்க முடியாது. சரி, அடுத்து டிரைவர் சீட்டுக்கு போயிடலாம். இப்போ டிரைவர் சீட்டுக்கு போயிடலாம். ஓகே, டிரைவர் சீட்டுக்குள்ளே என்ட்ரா வரும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. இங்கே லெக் ரூம் கூட ஸ்டீரிங் மூவி தான் உள்ளே வருது. அண்ட் உள்ளே சொல்லலாம், இதில் ஃபஸ்ட்டு ஏர் கண்டிஷனிங் இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. மல்லி இன்ஜின் டெம்பரேச்சர், ஸ்பீடோ மீட்ரு, அப்புறம் வந்து பெட்ரோல் இது வந்து காமிக்கும். இங்கே வந்து கேஸ் காமிக்கும் இந்த எல்இடியில். அப்புறம் இதில் லைட் ஸ்விட்சஸ், அப்புறம் இது ஹார்ன் மெலோடி சேஞ்சரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் சுவிட்ச்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் வைப்பர் சுவிட்ச்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் கியர் பார்த்தீங்கன்னா நான் 4 கியர் தான் இருக்குது. இதை பற்றி ஓட்டுறப்ப சொல்கிறேன். ஹேண்ட் பிரேக் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அண்டு அதுக்கு மேலே இங்கே சொல்கிற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பவர் விண்டோஸ் கிடையாது. எல்லாமே நாலுமே ரோல் பண்ணுற விண்டோஸ் தான். அண்ட் அவ்வளோதான். சரி, அடுத்த நேரம் டிரைவிங். ஓகே, நம்ம இப்போ டிரைவிங் போயிடலாம். இப்போ கேஸில் தான் இருக்குது. கார்பரேட்டர் தான் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. கியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தான் போடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்குது. கேஸ் எடுக்கணும் பவர் கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கில் அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ஸ்டேரிங்கு. அண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. டவுன் ஷிஃப்ட் கொடுத்த நான் போக மாட்டேன். ஸ்டேரிங் ஷேக் ஆகுது உங்களுக்கே தெரியுது. அண்ட் இது சேஃபாக டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90, 100 போடும். அதுக்கு மேலே இந்த காரில் எதிர்பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 4th gear-ல இருக்கோம். கொஞ்சம் 30-க்கே கொஞ்சம் இதாக தான் போகுது. சரி, இன்னும் ஷிஃப்ட் பண்ணலாம். அண்ட் அதில் 8 பேர் உட்கார வச்சு இந்த கார் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இன்ஜின் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேஸில் ஓடிட்டு இருக்கனால பெட்ரோலில் ஓடணும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா தான் ஸ்பீட் ஆன் ரேஸ் ஆகுது. இப்போ 30 to 40 கொஞ்சம் மெதுவா தான் போகுது. இப்போ 30 கியர்ல இருக்கும், 40 பண்ணிக்கிட்டு இருக்குது. அடுத்து வரப்ப என்ன கார்னர்ஸ் எல்லாம் வரும், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கஷ்டப்படுது. இது வந்து ஒரு கொஞ்சம் பேர்த்த பேசஞ்சர் காராக இருக்காது, கொஞ்சம் கரெக்டான கார் தான் அது. ரொம்ப குறை சொல்ல முடியாது. ஒரு 60ல காராக பண்ணுது, நல்லா தான் பண்ணுது. இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் ஸ்பீடோமீட்டர் குறைந்தவங்களுக்கு தெரியும், நல்லா தான் இருக்குது பிரேக்ஸ். 0 to 60 டெஸ்ட் பண்ணிடலாம், அதாவது 0 to 60 கிலோமீட்டர் போகிறவங்க 100 டெஸ்ட் பண்ணலாம். Yeah.